ஊன்னு ஃபைட்ரா அந்த மாதிரி பிடிச்ச பிள்ளாரி எல்லாரையும் பிடிச்சி உட்காந்து சாவடிக்கிறாங்க ப்ரோ. வெறுப்பு ஏற்றி வச்சுக்கிறாங்க. அஞ்சான் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. வேற புதுசாலாம் எதுவும் இல்லை. பார்ட் ஒன்று உட்கார முடியல ப்ரோ. தலை டென்னுக்கு அமௌண்ட் கூட கொடுக்க முடியாது ப்ரோ. அவ்வளோ கேவலமாக இருக்கு ப்ரோ. ஆ படம் நல்லா இருக்கு, நீங்களே பாருங்க. பார்த்து இழுத்துறாங்க ஜவ்வா நல்லா ஒரு தடவை பாங்க. நல்லா இருக்கு. நீங்கள் போய் பார்த்துருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணா ஆ பிடிச்சிருந்தேன் படம். நல்லா நைன் கூட இல்லைண்ணா. படம் கிங் ஆஃப் கோதா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்டாக இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு. அதான் காப்பியெல்லாம் அடிச்ச மாதிரியே தெரியல ப்ரோ. சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. டபுள் ஆக்ஷன்லாம் இல்லை ப்ரோ. இல்லை டபுள் ஆக்ஷன்லாம் இல்லை ப்ரோ. இல்லை அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. காப்பி அடிச்ச மாதிரிலாம் இல்லை. நல்லா தான் இருக்கு. லைட்டாக ஒரு சில இடத்துல மட்டும் லேக் இருக்கு. மற்றபடி எல்லாம் ஓவரலாக படம் வந்து எங்கேஜிங்காக தான் இருக்கு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. சாங்ஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் பிஜிஎம் செம்மையாக இருக்கு. ஆ அதான் டிஃப்ரெண்டான ஆக்டிங்னு சொல்ல முடியாது. யூனிக்காக இருக்கு அந்த ஆக்டிங் அப்படி சொல்லலாம். ஒரு 8.5 ப்ளஸ் பிஜிஎம். பிஜிஎம் ப்ளஸ்ஸு அப்புறம் ஃபைட் சீன்ஸ்லாம் ப்ளஸ்ஸு. அந்த டூல்ஸ் ஃபைட் பண்ண சொல்ல எந்த ஒரு டூல் கிடைச்சாலும் அதை எடுத்து ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். நல்லா இருந்தது ஸ்டோரி. ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக். அவ்வளோதான். ஃபேமிலியா? ஆ பார்க்கலாம் ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். கதையா? அதான் ஃபுல்லாக ஃபைட்டாக தான் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. பிஜிஎம்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ட்ரி கொடுக்குற பிஜிஎம்மு எல்லாமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகு. செகண்ட் ஆஃப் பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃபோட ஸ்பீட் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ பட் கதை நல்லா இருக்குது. 10 ரேட் கொடுக்கலாம். துல்கர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் சூப்பராக இருந்தது. மியூசிக் ஓகே ப்ரோ, பெருசாக ஒன்றும் இல்லை. பிஜிஎம் ஸ்கோர் மட்டும் அது மாலிக்கு அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் ப்ரோ. இதுவும் மலையாளத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். பட் தென் துல்கர் பண்ணதால் கொஞ்சம் புதுசாக இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரகடாக நல்லா பண்ணியிருந்தார். அவ்வளோ ஆ 5 படம் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஆஃப் இருக்கும் பாருங்க. ஃபஸ்ட் ஆஃப் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது படம். ஒரு கேங்ஸ்டர் மூவி தட்ஸ் ஆல். மூணு மணி நேரம் கொஞ்சம் போர் தான். கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சுது அவ்வளோதான். எனக்கு அஞ்சன் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் கேங்ஸ்டர் மூவி தட்ஸ் ஆல். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 10 ஒரு 8 போடலாம் ப்ரோ. படம் சூப்பராகவே இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் எல்லாரும் வந்து. டியூரேஷன் மட்டும் மைனஸ்ன்றது ஒன்றே வந்து டியூரேஷன் மட்டும்தான் வந்து கம்மி பண்ணியிருக்கணும். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருந்தால் படம் இன்னும் வந்து ரீச் நிறையவே கிடைக்கும். இப்போயே ரீச் நிறைய கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் படம். துல்கர் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. கேங்ஸ்டர் ஃபிலிம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. புரியல ரேட்டிங் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ஒருத்தருக்கு மாறும். என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒர்த் டு வாட்ச். அவ்வளோதான் சொல்ல முடியும். ரேட்டிங்லாம் தர அளவுக்கு பெரிய ஆளு. தேங்க்ஸ். இதற்கு வணக்கம். 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 நல்ல கேள்விகள் கேளுங்க சார். நீங்கள் சூப்பராக கேள்வி கேட்பீங்களே. ஓகே எப்படி இருக்கேன் சார். அது கிங் ஆஃப் ஓ இல்லைங்க. கிங் ஆஃப் ஐயோ இல்லை 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 இல்லை. கொத்தா கிங் ஆஃப் கொத்தா. ஆக்சுவலாக கிங் ஆஃப் கொத்தா படம் வந்துட்டு ஏங்க இல்லைங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் பப்ளிக்கில் வந்து மீடியா பீப்புள் அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பு அது. ஆக்சுவலாக அப்படிலாம் பேசாதீங்க. ஓகே ஓகே. ஸோ அப்புறம் நான் வந்துட்டு அவர் மாதிரி ஆகிடுவேன் அப்புறம். ஓகே. இந்த படத்தை என்ன எக்ஸ்பெக்டேஷன்? நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். தூங்காமல் கண்ணு முடிச்சு எல்லாம் வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சீக்கிரம் சொன்னிருக்கு. யார் யார் யார்
சொல்லுங்க 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 எப்போ வந்தாரு அவர் அவர் வந்து வந்துடுறாரு 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 அப்படின்ற மாதிரி ராஜுபாய் எங்கேருந்து வந்தீங்க ராஜுபாய் எல்லாமே பாம்பேல இருந்தா வந்தாரு ஆக்சுவலாக அவரே அவரை கலாச்சிருப்பாரு ராஜுபாய் வந்து பாம்பேல இருந்தா வந்திருக்காரு ஏன் ராஜுபாய் வந்து மும்பை யூபியிலேருந்து வந்திருக்காரு இடத்துல ராஜுபாய் வந்திருக்கு இறங்குறோடனே அவர் சண்டை போடுறாரு ஆட்டித்துக்கிற ஏங்க எதுக்குங்க அந்த 5 நிமிஷம் சத்தியமே இல்லை எனக்கு எனக்கு ஒன்று புரியல எதுக்கு அந்த 5 நிமிஷம் எதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கதைக்குள்ளே போகலாமே ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம் அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வட சென்னை கதை தான் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஃபைட் பண்ணி பெரிய கேங்ஸ்டர் ஆகிறாங்க ரெண்டு பேரும் கடைசியில் மோதிக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சது கதை இதுக்கப்புறம் அவங்க அப்பா கொள்றது அவங்க அக்கா தங்கச்சியை கொள்றது இதெல்லாம் நான் வட சென்னை கடலே பார்த்துட்டா ஏன்டா முடியலடா எனக்கு இது ஒரே ஒரு கேள்வி தான் துர்கசமான் சார் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்களா இந்த படம் பேங்க ஸ்டோரி கேட்டு தான் நடிச்சிங்களா ஏன்னா இவ்வளோ லென்த்தியாக இருக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையா எனக்கு உண்மையில ரொம்ப ஃபீல் நீங்கள் சத்தியமாக எனக்கு சூட்டி ஆலை சார் ஒன்லி ஒரு விஜய் சேதுபதி சார் ஒரு ஒரு தனுஷ் சார் ஒரு மோகன்லால் சார் ஒரு மம்முட்டி சார் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உள்ள ஆர்டிஸ்ட் வந்து போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லை அவர் லவர் பாயுங்க இப்போ ஒரு நாலு பொண்ணுங்க பொண்ணுங்க அவர் நடந்து போனோம்னா ஒரு பொண்ணுங்க பார்ப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு நீங்கள் போய் லவர் பாயை வந்துட்டு நீங்கள் ஒரு பைட் சீக்வன்ஸ் போட்டிங்கன்னா அது எப்படிங்க எனக்கு ஒரு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க அவர் அவ்வளோ ரசிக்கிறா நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம் ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போனால் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அவர் வந்த உடனே அவரோட ஸ்கின் ப்ரெசன்ஸ் செமையாக இருந்துச்சு ஹைட்டு முக்கியமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி ஒரு ஃபைட் மாஸ்டர் சரி எது அதான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்க சண்டை போடுவாங்க இல்லை பாவம் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் தான் எதுக்கு அடி வாங்குறாங்க ஏன் அடி வாங்குறாங்க எதுக்கு அடி வாங்குறாங்கன்னு தெரியாது பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபைட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ட் மேக்கிங் நல்லாயிருக்கு அண்ட் டேரக்ஷன் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் மற்றபடி படம் நல்லாயிருக்கு அண்ட் ஒரு படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் 10க்கு ஒரு மனசாட்சியோடு 6 கொடுக்கலாம்